consulting firm. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டியூட்டோரியல் பார்க்க போறோம். அது என்ன டியூட்டோரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ்ல இருக்கக்கூடிய கிளிப்போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, செட்டிங்ஸ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி ஒரு சம் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஒரே பிளேஸ்ல எப்படி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் விண்டோஸ் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஐ ப்ரெஸ் பண்ண உடனே செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். அந்த செட்டிங் எடிட் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் சிஸ்டம் 1 of 30. இதுல ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் விண்டோ. ஓகே, இதுல ஒரு டேப் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் விண்டோ லிஸ்ட் டிஸ்ப்ளே 1 of 40. இதுல சி கிளிப்போர்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். சி கொடுத்தீங்கன்னு பரவாயில்ல, சில நேரம் ஆப்ஷன் சி கொடுத்தா அந்த காம்பினேஷன் வேலை செய்யாது. நாம என்ன பண்ணலாம், ஒரு எண்டு கீ கொடுத்துக்கலாம். எண்டு அப்படியே அப்பேர கொடுத்துடுவாங்க. 12th ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் கிளிப்போர்ட் இது எதுக்கு அப்படின்றத இப்பதான் சொன்னேன். இதை என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு டேப் பிரஸ் பண்ணுங்க. Clipboard history grouping. Take multiple items to the clipboard to use later. Press the Windows logo key plus B to view your clipboard history and paste from its toggle button pressed. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேவ் பண்ற ஐட்டம் வந்து நம்ம பொறுமையா கூட நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ற ஐட்டம் எல்லாம் வந்து ஹிஸ்டரியில வந்து காப்பி ஆகிக்கும். ஒரு டேப் sync across devices grouping. Paste text from your other devices. When this is on, Microsoft receives your clipboard data to sync it across your devices. Toggle button pressed. Data on பண்ணி வச்சிட்டு நீங்க இந்த sync இதை on பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க போன்ல மற்ற மைக்ரோசாஃப்ட் அதுக்கு அவுட்லுக் ஐடி இருக்கணும், மற்ற மைக்ரோசாஃப்ட் டிவைஸில் நீங்கள் காப்பி பண்ணுறது கூட இங்கே வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் மைக்ரோசாஃப்ட் ஹிஸ்ட்ரியில் சிங்க் ஆகிக்கும். ஓகேங்களா, இது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. Get enough to sync clipboard items to your phone link. ஓகே, யுவர் ஃபோன் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இமேஜும் கூட காப்பி ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை, அது வேஸ்ட் ஆஃப் டைம், அதனால் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. ஆட்டோமேட்டிக்லி சிங்க் தட் டெக்ஸ்ட் ஐ காப்பி அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் டெக்ஸ்ட் காப்பி ஆகும், இல்லைனா காப்பி ஆகாது. Never automatically sync text that I copy அப்படின்றதும் வந்து இது நாட் செக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணுற டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகாது. ஓகே, ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட், கெட் ஹெல்ப், ஃபீட்பேக், இது மூணு ஆப்ஷன் இருக்கு. இது ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சிருந்தது, இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, டேபு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்திய வரலாறு ரெண்டாவது பாகம். இதில் வந்து முகல் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு தேவைப்படுது. நான் அப்படியே ஹெச் கொடுத்து ஹெட்டிங் கொடுத்துட்டே போகிறேன். ஓகே, இப்போ இதில் இந்த முகலாய பேரரசில் இந்த ஃபர்ஸ்ட் பாபர் இதுவரைக்கும் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் சி
இப்போ ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் சி. இப்போ வந்து இது வந்து நான் எஃப்எஸ் ரீடரில் பண்ணுறேன். ஒவ்வொரு இதுக்கு நான் எந்த ஆடானும் பயன்படுத்துகிறேன். அந்த காப்பி டு கிளிப்போர்டுங்கிறது கிளிப்போர்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன்னா அடுத்து வந்து இன்னொரு சப்ஜெக்ட். இன்னொரு சப்ஜெக்ட் இதே ஹிஸ்டரியில். இப்போ இந்த வேர்டு ஃபைலில் பாருங்கள், சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள். இப்போ இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான், ஆனால் நான் இப்போ வந்து காப்பி பண்ணும், இங்கே இருக்கிறதையும் காப்பி பண்ணும், அங்கே இருக்கிறதையும் காப்பி பண்ணும். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். இப்போ இங்கே கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிறேன். போதும், இப்போ இது வரைக்கும் வந்து செலக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ செலக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை மட்டும் இங்கே இப்போ செலக்ட் ஆனதை மட்டும் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இது மட்டும் எனக்கு போதும். இங்கே வந்து காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லாது. அதாவது இப்போ அதாவது இங்கே சொல்லாது அப்படின்னா இப்போ காப்பி ஆக காப்பி டு கிளிப் போர்டுன்னு சொல்லாது. நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் காப்பி ஆகிட்டு இருந்தது. அது இல்லாமல் இப்போ எந்தெந்த இடத்துல காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்படின்னா ப்ரௌஸ் மோடில் வச்சுக்கிட்டீங்க. இப்போ என்விடியை வந்து இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுத்து ப்ரௌஸ் மோடில் வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ நான் வந்து எடிட் மோடில் வைக்கிறேன். இங்கே இப்போ காப்பி பண்ணுறேன். இப்போ இங்கே செலக்ட் ஆகிடுச்சு, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லாது. ஓகே, இதுவே போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நோட் பேடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த நோட் பேடில் நான் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டையும் இந்த டெக்ஸ்ட்டையும் போடணும். அது எப்படி போடணுங்கிறத காட்டுறேன். உங்களுடைய சிஸ்டத்தில் விண்டோஸ் கீ ஓப்பன் பண்ணி நோட் பேடு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா விண்டோஸ் ஆர் கொடுத்து கூட என்ஓடி PADE நோட் பேட் அப்படினு கூட அடிச்சு நீங்க நோட் பேட் ஓபன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வில் மேக் எ சப்மெனு நோட் பேட் சப்மெனு என் நோட் பேட்ல என்டர் கொடுத்துக்கறேன். இப்போ இந்த நோட் பேட்ல ஃபர்ஸ்ட் பாபரை அங்க கொண்டு வந்த பாத்தீங்களா, அந்த ரீடர் எஃப்எஸ் ரீடர்ல அந்த பாபரை இங்க பேஸ்ட் பண்ணனும். அதுக்கு கண்ட்ரோல் V கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிக்கும். அப்படி தானே சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அது இல்லை. விண்டோஸ் வி, விண்டோஸ் வி கொடுத்துட்டு இது இப்படி டைம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒரு அப்பேரா கொடுங்க. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும். பகுதி 1 பாபர் 1526 இது இதுல ஒரு என்டர் பாத்துக்கோங்க. பாருங்க மேல பகுதி 1 பாபர் 1500 இவ்வளவுதான். இப்ப கீழே வந்து இந்த சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள். இதை வந்து சில நேரம் பேஸ்ட் பண்ணும்போது வீன் மட்டும் விழுந்துடும், அந்த வி விழுந்துடும். அதை நீங்க கண்டுக்க வேண்டாம். அதை ஒரு வாட்டி பேக் ஸ்பேஸ் கொடுத்து அடிச்சிருங்க. இது அலைகள் வெளியீட்டகம் சென்னை 6 அப்படின்னு இருக்குல்ல, இதுல ஒரு என்டர் கொடுங்க. சில நேரம் வி விழுந்துரும், அதை கண்டுக்க வேண்டாம். இங்க பாருங்க. பாத்தீங்களா வந்துருச்சு.
paper down, pet stick, suffer pass, summit over, a label belly, start up, tack up to top up, chip like a latch of them, chin like minus 24 dot be like. Avalaga, carbon ink paste IG. Ningavana, and the add on border Ningavina, pasted from the clipboard. அப்படின்றத சொல்லிடுறோம். நான் ஆட்ஆன்லாம் எதுவும் போடலை, அதனால் வந்து இந்த காப்பி கிளிப் போர்டு பேஸ்ட் கிளிப் போர்டு அப்படின்றதெல்லாம் சில நேரங்களில் சில இடங்களில் எனக்கு சொல்லாது, எனக்கு அந்த ஆட்ஆன் தேவைன்னு நான் போடல. ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கான டுட்டோரியல். ரொம்ப ஈஸியாகவும் அக்சசபிளாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கலாம். பாய்.